இந்தியா நியூசிலாந்துக்கு இடையான 4வது T20 மேட்ச்ல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா நியூசிலாந்துல சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட T20 சீரீஸ் விளையாடுறாங்க. இதுல 3-0 இந்தியா ஏற்கனவே சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 4வது T20 மேட்ச் வெலிங்டன்ல இருக்கிற ஸ்கை ஸ்டேடியத்தில் நடக்குது. ரெண்டு டீம்ஸுமே பல அதிரடி மாற்றங்களோட கிளம்பிருக்காங்க. அதுல முக்கியமான மாற்றம், நியூசிலாந்து கேப்டனான கேன் வில்லியம்சனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவருக்கு பதிலாக டீம் சவுதி கேப்டனா இருக்காரு. டாஸ் வின் பண்ண கேப்டன் டீம் சவுதி என்ன சொன்னார்னா, நாங்கள் பவுலிங் பண்றோம், இது நல்ல சர்ஃபேஸா இருக்கு. கேன் வில்லியம்சனுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு. ரெண்டு நாளில் அவருக்கு சரியாயிடும் நினைக்கிறோம். நாங்கள் இன்னும் நல்லா முன்னேறிட்டு ஆடணும். கடைசி ரெண்டு மேட்சஸ்லேருந்து ஈடன் பார்க்கில் நாங்கள் நல்லா முன்னேறி இருக்கோம். எங்கள் டீமில் ரெண்டு சேஞ்சஸ் இருக்கு. கொலிண்டி கிராண்ட்ஹோமுக்கு பதிலாக டாம் ப்ரூஸ் விளையாடுவார். கேன் வில்லியம்சனுக்கு பதிலாக டேரில் மேட்சில் விளையாடுவாருன்னு சொல்லியிருக்காரு டீம் சவுதி. இந்தியன் கேப்டன் விராட் கோலி என்ன சொன்னார்னா, நாங்களும் போலிங் தான் சூஸ் பண்ணியிருப்போம், நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். ரோஹித் சர்மா, ஷமி மற்றும் ஜடேஜாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்குவார். வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சைனி விளையாடுறாங்க. மூணு முக்கியமான மாற்றம் எங்கள் பக்கத்துலேருந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்துலாம். இந்தியாவோட பிளேயிங் லெவன், சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், விராட் கோலி, ஷேயஸ் அய்யர், மணிஷ் பாண்டே, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தக்கூர், சாஹல், பும்ரா மற்றும் நவதீப் சைனி விளையாடுவாங்க. நியூசிலாந்தோட பிளேயிங் லெவன், மார்டின் குப்தில், கொலின் முன்ரோ, டாம் ப்ரூஸ், ராஸ் டெய்லர், டிம் செஃபர்ட், டேரில் மிச்சல், மிச்சல் சேனர், ஸ்காட் குக்லின், டீம் சோதி, யுஷ் சோதி மற்றும் ஹாமிஷ் பெனட் விளையாடுவாங்க. மூணு முக்கியமான இளம் வீரர்களான சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சைனி, இந்த மூணு பேருமே ஸ்குவாட்ல தான் இருந்தாங்க, பிளேயிங் லெவல் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இந்த மூணு பேருக்குமே நல்ல வாய்ப்பாக இருக்கும்.